Hello friends, assalamu alaikum. Welcome to Aisha's Crafts and Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிஸ்கட்டில் புட்டிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாக நல்லா இருக்குங்க. ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நம்மளோட உண்மையான அந்த கேரமல் புட்டிங் மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா நுரக்கு பொங்கி வரும். அந்த மாதிரி நுரக்கட்டி வரப்போ நம்ம அப்படி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஃப்ளேம் ஹையில் வைக்க மாற்றி மாற்றி விட்டேங்க. அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பவுடர் மாதிரி வரும். அப்போ நம்ம கேஸ் சிம்மில் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நமக்கு கேரமல் சிரப்பு தயாராகிட்டுருக்கு. நல்லா ஃபுல்லாக கரைஞ்சோடனே நம்ம கேரமல் சிரப் தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு அது கருத்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயும் எடுத்துருங்க. இப்போ பிஸ்கட் வந்து எந்த பிஸ்கட்னாலும் பரவாயில்லைங்க. நான் மில்க் பிக்கிஸ் மேரி கோல்டு ஒரு மூணு மொத்தம் 15 பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மூணு முட்டையும் வந்து மிக்சியில் அடித்து ஊற்றிக்கோங்க. மிக்சியில் உடச்சி ஊற்றிட்டு இந்த பிஸ்கட்டையும் அதிலேயே போட்டுக்கோங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க ஒரு ட்ராப் அளவுக்கு. இது இல்லைன்னா ஏலக்காய் வந்து ரெண்டு போட்டுக்கோங்க அதுலேயே. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. பால் வந்து இந்த கிண்ணத்தில் நான் ரெண்டு கிண்ணம் எடுத்துருக்கேங்க. ரெண்டு கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய கிளாஸ் ஆச்சுன்னா ஒரு கப் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. சுகர் சிரப்பும் நல்லா இறுகிருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. நான் இதை ஊற்றி அதில் வந்து நம்ம இப்போ திருப்பி நம்ம இட்லி பானையில் வந்து ஹீட்டாக இருக்க தண்ணியில் நம்ம இதை வச்சிடலாம். அந்த பாத்திரத்துக்கு மேலே மூடி போட்டு வைங்க, இல்லைனா தண்ணி விடும். அப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வந்து செக் பண்ணுறப்ப உள்ளே நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க, உடனே எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக ஓரத்தெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விடுங்க. ஆறவும் எடுங்க, இல்லைனா அது மறுக்கி வரும். இந்த சிரப்லாம் ஒழுகிற மாதிரி ஆகிடும். இப்போனா செட் ஆகி நல்லா வரும். இப்போ தட்டி விட்டு நம்ம எடுத்தோம்னா நம்மளோட அழகான பிஸ்கட் புட்டிங் தயாராகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா சூப்பராக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இவ்வளோ அழகாக கட்டாது பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரொம்ப இலகுவான முறையில் இதை செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.